ரயில்வே வாரிய உறுப்பினர் ஒருவருக்காக 1000 பயணிகள் அலைக்கழிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்கே நடந்தது இந்த கூத்து? யார் அந்த சர்வ அதிகாரம் படைத்த வாரிய உறுப்பினர்? விரிவாக பார்க்கலாம். வியாழக்கிழமை இரவு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மதுரை செல்லவிருந்த பாண்டியன் விரைவு ரயிலில் பயணிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பயணிகள் காத்திருந்தனர். வழக்கமாக பாண்டியன் விரைவு ரயில் நிறுத்தி வைக்கப்படும் 4வது நடைமேடையில் நிறுத்தப்படவில்லை. எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை அதுதான் முதல் நடைமேடை. அங்கிருந்துதான் பயணிகள் எளிதாக ஏறி புறப்பட்டு செல்வது வழக்கம். ஆனால் வியாழக்கிழமை இரவு பாண்டியன் விரைவு ரயில் 4வது நடைமேடைக்கு பதிலாக 5வது நடைமேடைக்கு மாற்றப்பட்டிருந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தங்களது உடைமைகளை சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் பரிதாபமாக அலைய நேரிட்டது. பிறகு படிக்கட்டில் ஏறி அடுத்த நடைமேடையை நோக்கி சென்றுள்ளனர். அப்போது முதியவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள் என பயணிகள் அனைவரும் அவசர அவசரமாக பதற்றத்தோடு சென்றனர். இந்நிலையில் நடைமேடை மாற்றம் குறித்து பயணிகள் அதிகாரிகளிடம் கேட்டபோது ரயில்வே வாரிய உறுப்பினர் ரூப் நாராயண் சங்கர் என்பவர் உள்கட்டமைப்பு குறித்த ஆய்வுக்கு செல்வதற்கான ரயில் நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர். மேலும் அந்த ரயில் ஆய்விற்காக ராமேஸ்வரத்திற்கு 10:40 மணிக்கு புறப்படுவதற்காக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். இந்த விவகாரம் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலைய கட்டுமான பணி, தண்டவாள பழுது நீக்கும் பணி நடைபெறுகிறது என்றால் வேறு நடைமேடைக்கு ரயில்கள் மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ளலாம். பராமரிப்பு பணி என்பது தவிர்க்க இயலாதது. ஆனால் ரயில்வே வாரிய உறுப்பினர் என்ற பதவி வகிக்கும் தனி நபருக்காக 10 பெட்டிகள் கொண்ட முழு ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த ஒரு நபர் படிக்கட்டுகளில் மேலேறி இறங்கி அடுத்த நடைமேடைக்கு செல்லும் சிரமத்தை கொடுக்காமல் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்பதற்காகவே சுமார் 1000 மேற்பட்ட பயணிகள் பயணிக்கும் பாண்டியன் விரைவு ரயிலை அடுத்த நடைமேடையில் நிறுத்தி மக்களை அலைக்கழிப்பதா என்ற கேள்விகளை பயணிகள் எழுப்புகின்றனர். இது குறித்து சமூக வலைதளங்களிலும் செய்திகள் அதிக அளவில் பதிவிடப்பட்டு வருகிறது. அந்த ரயில்வே வாரிய உறுப்பினர் பயணம் செய்ய இருந்த ஆய்விற்கான ரயில் 10:40 புறப்பட இருந்தது. ஆனால் பாண்டியன் விரைவு ரயிலோ 9:40 மணிக்கு புறப்படுகிறது. 1 மணி நேரம் கழித்து புறப்பட போகும் ஒரு மனிதருக்காக இவ்வளவு ஏற்பாடா என்ற கேள்விகள் பயணிகள் மனதில் எழாமல் இல்லை. நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயர் காலத்து நிர்வாக பழக்கங்களும் இன்னும் அதிகம் நடைமுறையில் இருக்கும் துறையாக ரயில்வே துறை இருப்பதாகவும் பலரும் தங்களது வேதனையை தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்று ஆங்கிலேயர் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட நடைமுறைகளை தங்களின் வசதிக்காக இன்று வரை கடைபிடிக்கிற அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் எனவும் பயணிகள் முதல் சமூக ஆர்வலர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஒரு அதிகாரியின் நலன் கருதி 1000 பயணிகளை அலைக்கழித்ததற்காக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பொறுப்பேற்று விளக்கம் தர வேண்டும் என கோரிக்கைகளும் எழுந்துள்ளன.